அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை மூலமாக இலவச ஜோதிட ஆலோசனை செய்து வருகிறோம். அந்த இலவச ஜோதிட சேவை இன்றுடன் முடிவடைகிறது. அந்த வகையில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, சார் மை ஹஸ்பண்ட் நேம் ஜிசி கணேஷ் பாபு. ஓகே, ஹஸ்பண்ட்காக இந்த கேள்வி கேட்குறாங்க போல். டேட் ஆஃப் பர்த் 29/6/1976, பிளேஸ் மதுரை ஃப்ரம் திருநகர், டைம் 7:30 AM, தொழில் இடமாற்றம் செய்யலாமா மற்றும் அவருடைய ஆயுள் பற்றி சொல்லுங்க. ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை மை சார். பதில் சொல்லிடுவோம். உங்களுடைய ஜாதகம் டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். இந்த ஜாதகத்தில் ராசியாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம், கடக லக்னமாக வந்திருக்கு. லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை. இவருக்கு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால அந்த சனியும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். தொழில் பற்றிய சிந்தனை அதிகப்படியாகவே இருக்கும். லக்னத்திலே சந்திரன் பார்த்திங்கன்னா வளர்புரை சந்திரனாக இருந்து அந்த சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். பாகை முறையில் பார்த்திங்கன்னா லோயஸ்ட் டிகிரியில் இருக்கார். சந்திரனடி விதிப்படி பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் இப்போ ராகுவை நோக்கி பயணிக்கிறார். அதாவது இவரோட ஜாதகத்தில். அதனால் இப்போ உடல் நலம் பற்றி ஆயுள் பற்றி கேள்வியை கேட்குறாங்க. இப்போ நடந்துகிட்ருக்க திசையும் பார்த்தீங்கன்னா கேது திசையில் புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு. இந்த புதன் புத்தியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் புதன் புத்தி நடக்குது. அதாவது நம்பிக்கையின் பேரில் நிறைய கடன் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து வரக்கூடிய சுக்கர திசையும் பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கரன் சூரியனோட 12ஆம் இடத்துல இருந்து, சுக்கரன் 12ஆம் இடத்துல இருக்கலாம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். சூரியனோடு அவர் வந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கார். அப்போ தொழில் இடமாற்றம் பற்றி இப்போதைக்கு பெரிதாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். சந்திரநாடி படி பார்த்தீங்கன்னா சந்திரன் கோச்சார சந்திரன் இப்போது ராகுவை சந்திக்கிறதுனால நீங்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அட்டமாதிபதியாகிய, அதாவது கடக லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாகிய சனி லக்கணத்திலே இருக்கிறார். அதனால் இப்போதைக்கு ஆயுள் பற்றிய பயம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சயன பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.